Bismillahirrahmanirrahim. İnnel hamdelellah nahmeduhu ve nestaînuhu ve nestağfiruh ve nu'minu bihi ve netevekkelu aleyh ve na'ûzu billahi min şurûri enfusina ve min seyyiati a'mâlinâ. Men yehdihillahu fela mudille leh ve men yudlil fela hâdiye leh. Ve eşhedü en la ilahe illallah ve eşhedü enne Muhammeden abduhu ve resuluhu amma ba'd. Anbarında İslamiye sözlerle Allah'ın peyrarlığın karınamak Allah'ı பற்றி பேசுவதற்கும் அவனுடைய மார்க்கத்தை பற்றி சில விடயங்கள் எடுத்துச் சொல்வதற்கும் அல்லாஹ் நமக்கு அருள் புரிந்திருக்கிறான். திருமறையிலே இறைவன் கூறுகிறான், வயம் குருன வயம் குருல்லாஹ் வல்லாஹு ஹைருல் மாக்கிரீன். அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள், அல்லாஹுவும் சூழ்ச்சி செய்கிறான். அல்லாஹ் சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களில் மிக சிறந்தவனாக இருக்கிறான் என்ற செய்தியை அல்லாஹ் திருமறையிலே பதிவு செய்கிறான். இந்த இடத்திலே சூழ்ச்சி என்கின்ற அந்த கருத்துப்பட உள்ள இரண்டு சொற்களை இறைவன் திருமறையிலே பதிவு செய்கிறான். ஒன்று கைத் என்று சொல்லக்கூடியது, அதேபோன்று மக்ர் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு சொற்களையும் இறைவன் பதிவு செய்வதை நாங்கள் பார்க்கலாம். இந்த சூழ்ச்சி என்று சொல்லக்கூடிய விடயம், ஒரு மனிதன் எப்பொழுது இதை பாவிப்பான் என்று சொன்னால், அவன் நேரடியாக ஒருவரை தாக்குவதற்கு சக்தி இல்லாத நேரத்தில் கோழைத்தனம் அவனை ஆட்கொள்கிறது. கோழைத்தனத்தின் காரணமாக வெளியாகக்கூடிய ஒரு பண்பாகத்தான் இந்த சூழ்ச்சி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இதனால்தான் இந்த பண்பு புகழப்பட்ட ஒரு பண்பாக இல்லை. இதனால் இறைவனுக்கு இந்த பண்பு சேர்க்கப்படாத ஒன்றாக இருக்கிறது. இந்த அடிப்படையை நாங்கள் அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சூழ்ச்சி என்று வருகின்ற நேரத்திலே அல்லாஹ் இந்த சூழ்ச்சியை இறைவன் செய்வதாக சொல்கிறான். ஆனால் இந்த சூழ்ச்சி என்பது, இந்த பண்பு என்பது அல்லாஹ்வுக்கு தரிபடாத ஒரு பண்பாக இருக்கிறது. இந்த சூழ்ச்சியை தனக்கு இறைவன் எப்பொழுது சேர்க்கிறான் என்று சொன்னால், அவர்கள் காஃபிர்கள் இஸ்லாத்தின் விரோதிகள் அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள், அந்த சூழ்ச்சியை முறியடிக்கின்ற விதமாகத்தான் இறைவன் சொல்கிறான். வயம் குருன் வயம் குருல்லா, அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள் அல்லாஹுவும் சூழ்ச்சி செய்கிறான். அப்படியென்றால் அவர்களுடைய சூழ்ச்சியை முறியடிக்கின்ற விதமாகத்தான் இறைவன் இந்த இடத்திலே அந்த சூழ்ச்சி என்பதை தனக்காக தான் சேர்த்துக் கொள்கிறானே ஒழிய இது இறைவனுக்குள்ள ஒரு பண்பாக இல்லை என்பதை இந்த இடத்தில் நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த சூழ்ச்சி என்கின்ற கருத்தை தருகின்ற இன்னும் சில வசனங்களை நாங்கள் குர்ஆனிலே பார்க்கலாம். இன்னஹும் யகீதூன கைதா, நிச்சயமாக அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள். வ அகீது கைதா, நானும் சூழ்ச்சி செய்கிறேன். இந்த இடத்தில் கூட அவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிக்கு முறியடிக்கின்ற ஒன்றாகத்தான் இறைவன் இந்த இடத்திலே சொல்கிறான். அதே போன்று வஅன்னல்லாஹ லா யஹ்தி கைதல் ஹாயினீன், தோல்வி அடைந்தவர்கள் இவர்களுடைய சூழ்ச்சியை அல்லாஹ் நேர்வழிக்கு கொண்டு வரமாட்டான், அந்த சூழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி வைக்க மாட்டான் என்பதை இந்த இடத்திலே இறைவன் எமக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று இந்த சூழ்ச்சி என்பது பொதுவாகவே கடந்த, அதாவது இதற்கு முன்னால் வந்த நபிமார்களுடைய காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் யார் யாரெல்லாம் இஸ்லாத்தை எதிர்க்குகிறார்களோ அவர்களிடத்தில் காணப்படுகின்ற ஒரு பண்பாகவே இந்த சூழ்ச்சி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எந்த நபி இஸ்லாத்தை, தூய இஸ்லாத்தை சொல்ல வருகிறாரோ, அந்த நபியை யார் யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ
அவர்களுக்கு அவர்களுடைய எதிரிகள் செய்கின்ற ஒன்றாகத்தான் இந்த சூழ்ச்சி இருப்பது என்பதை இறைவன் பல இடங்களிலே பதிவு செய்வதை நாங்கள் பார்க்கலாம். இறைவன் கூறுகிறான், وَكَذَٰلِكَ جَعَلْنَا فِي كُلِّ قَرْيَةٍ أَقَابِرَ مُجْرِمِيهَا لِيَمْكُرُوا فِيهَا وَمَا يَمْكُرُونَ إِلَّا بِأَنفُسِهِمْ. இறைவன் கூறுகிறான், ஒவ்வொரு ஊரிலும் பெரிய பெரிய பாவிகளை நாம் ஆக்கியிருக்கிறோம். அவர்கள் லியம்குரு ஃபீஹா, அந்த ஊரிலே அவர்கள் சூழ்ச்சி செய்வார்கள். அவர்கள் வமாயம் கூறுன இல்லா பி அன்புசிஹிம், அவர்கள் செய்கின்ற சூழ்ச்சி அவர்களுக்காகத்தான் அது அவர்கள் செய்கிறார்கள். அவர்கள் இந்த சூழ்ச்சியின் மூலமாக அவர்களே அவர்கள் அழிவை தேடிக்கொள்கிறார்கள். வமா யஷ்ஷுரூன், அவர்களுக்கு இது தெரியாததாக புரியாததாக இருந்து கொண்டிருக்கிறது. இறைவன் இந்த வசனத்தின் மூலமாக எதை எமக்கு பதிவு செய்கிறான் என்று சொன்னால், ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு ஊரிலும் இஸ்லாத்தின் விரோதிகள் இருக்கிறார்கள். அவர்கள் ஈமான் கொண்டவர்களுக்கும் ஈமான் இஸ்லாத்தின் பக்கம் தூய இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக அவர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டிருப்பார்கள் என்ற ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆகவே நாங்கள் இதன் மூலமாக எதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், யார் தூய இஸ்லாத்தை சொல்கிறாரோ அவருக்கு எதிரான ஒரு சூழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள முடியும். ரசூல்மார்களில் முதலாவது ரசூலான நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர் என்ன செய்கிறார்? தூய இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியிலே சொல்கிறார். இறைவனுக்கு இணை வைக்கக்கூடாது என்று சொல்கிறார். சிலை வணக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்கிறார். இந்த நேரத்திலே அவர்களுடைய விரோதிகள் அவர்களுக்கு சூழ்ச்சி செய்கிறார்கள். இந்த விடயத்தை இறைவன் குர்ஆனிலே ஒமக்கரு மக்ரன் குப்பாரா என்று பதிவு செய்கிறான். அவர்கள் கடுமையாக அவர்களுக்கு சூழ்ச்சி செய்கிறார்கள். எவ்வாறு சூழ்ச்சி செய்கிறார்கள் என்று சொன்னால், இவர்களை கொன்றுவிட வேண்டும், இவர்களை கொன்றுவிட வேண்டும். அதே போன்று மக்களை ஏவி இவர்களுக்கு அநியாயம் செய்ய வேண்டும், இவர்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அநியாயம் செய்ய வேண்டும் என்ற சூழ்ச்சியை இவர்கள் மேற்கொள்கிறார்கள். ஆனால் கடைசியில் என்ன நடக்கிறது? வல்லாஹு ஹைருல் மாக்கிரீன், என்ன செய்கிறான்? இறைவன் அவர்களுடைய சூழ்ச்சியை வைத்து அவர்களை அழித்து விடுகிறான். இதுதான் கடைசி முடிவாக இருக்கிறது. அதே போன்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்வோம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிற நேரத்தில் குர்ஆனிலே இறைவன் இவ்வாறு பதிவு செய்கிறான், ஒமக்கரு மக்ரன் ஒமக்கர்னா மக்ரன் வஹும் லா யஷ்ஊரூன், அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள், அதே போன்று நாங்களும் சூழ்ச்சி செய்தோம், ஆனால் அவர்களுக்கு அவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். ஃபந்துர் கைஃப கான ஆகிபத்து மக்ரிஹிம், நபியை பார்த்து சொல்கிறான், நபியே நீங்க பாருங்க அவர்களுடைய அந்த சூழ்ச்சியின் கடைசி முடிவு எவ்வாறு இருக்கிறது. அன்னாதம் மரணாகும் வகௌமகும் அஜிமாயின், நாங்கள் அவர்கள் அனைவரையும் நாங்கள் அழித்து விட்டோம் என்று சொல்கிறான். நாங்கள் அவர்களை அழித்து விடுகிறோம். ஏன் அழித்து விட்டோம்? அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். அவர்களுடைய எவ்வளவுதான் அவர்கள் சூழ்ச்சி செய்தாலும், சூழ்ச்சி செய்வதற்கு அவர்கள் எவ்வளவுதான் அவர்கள் சிந்தித்தாலும், அவர்களுக்கு ஒரு அளவுதான் சிந்திக்க முடியும். அந்த அளவுக்கு மேல் அவர்களால் சிந்திக்க முடியாது. சூழ்ச்சி செய்துவிட்டு இவ்வாறு நடக்கலாம் என்று அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். ஆனால் அனைத்து விடயங்களும் இறைவனின் கையில் தான் இருக்கிறது. அந்த சூழ்ச்சியை வைத்தே அவர்களை அழித்து விட்டோம் என்பதை இறைவன் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று அதே வரிசையில் வாருங்கள், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாருங்கள். இவர்களுக்கு எதிராக அவர்களுடைய விரோதிகள் பல சூழ்ச்சிகள் செய்கிறார்கள். எதற்காக வேண்டி? தௌஹீதும் பக்கம் அழைக்கின்ற அவர்களை இந்த தௌஹீதை விட்டும் அழைப்பதை விட்டும் இவர்கள் வெளியேற வேண்டும். அதே போன்று ஷிர்க்கின் பக்கம் நீங்கள் இருக்க வேண்டாம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இந்த அழைப்பை இவர்கள் நிறுத்த வேண்டும்.
என்பதற்காக வேண்டி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய எதிரிகள் சூழ்ச்சி செய்கிறார்கள். ஆனால் இறைவன் இவர்களை புகழ்ந்து இறைவன் சொல்கிறான், இவ்வாறு பல சூழ்ச்சிகள் வருகின்ற நேரத்தில் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? இறைவன் மீது அளப்பெரிய நம்பிக்கை வைத்து இந்த சூழ்ச்சிக்கு பாதுகாப்பு எடுத்துக் கொள்கிறார்கள் என்பதை திருமறையிலே இறைவன் கூறுவதை நாங்கள் பார்க்கலாம். இதே போன்று அவர்கள் அந்த திருமறையில இறைவன் சொல்லிவிட்டு கடைசியாக அந்த தொடர் வசனத்தில் இறைவன் சொல்கிறான் என்ன தெரியுமா? மாமின் தாபத்தின் இல்லாஹு ஆஹிதுன் பினாசியத்திஹா இன்ன ரப்பி அலா சிராத்தி முஸ்தகீம். இவர்கள் என்னதான் சூழ்ச்சி செய்தாலும், இவர்கள் என்னதான் தந்திரம் செய்தாலும், அனைவரின் கொன்றோலும் அனைவரின் நெற்றிமுடி அந்த பிடி இறைவனுடைய கையில் தான் இருக்கிறது, அவன் நினைத்தவாறுதான் எதையும் செய்ய முடியும் என்கிறதை இந்த இடத்திலே இறைவன் பதிவு செய்கிறான். இதன் மூலமாக நாங்கள் எதை விளங்க வேண்டும்? தாவா களத்தில் இருக்கின்ற நேரத்தில் யார் என்ன சதி செய்தாலும் முடிவு இறைவனின் கையில் தான் இருக்கிறது, முடிவு இறைவனால தான் கொண்டு வர முடியும் என்பதை நாங்கள் இந்த வசனத்தினூடாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நபிமார்களின் வரலாற்றில் தொடரில் பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பல சோதனைகள் வருகின்றன. எந்த அளவுக்கு அவர்கள் சூழ்ச்சி செய்யப்படுகிறார்கள், என்ன நடக்கிறது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வணங்கி கொண்டிருந்த சிலைகளை உடைக்கிறார்கள். சிலைகளை உடைத்துவிட்டு மக்களை தௌஹீதின் பக்கம், ஓரிறை கொள்கையின் பக்கம் மக்களை அழைக்கிறார்கள். இப்பொழுது இந்த தாவா இவர்களுக்கு பிடிக்கவில்லை, இவர்கள் செய்த காரியம் இவர்களை கோபத்திற்குள் ஆக்குகிறது, இவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள். எவ்வாறு சூழ்ச்சி செய்கிறார்கள் தெரியுமா? இறைவன் குர்ஆனில் அழகாக சொல்கிறான், காலு, அந்த மக்கள் சொன்னார்கள், ஹர்ரிகூஹு, அவரை நீங்கள் நெருப்பில் போட்டு எரித்து விடுங்கள், வன்சுரு ஆலிஹத்துக்கும், உங்களுடைய கடவுளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், இன் குன்தும் ஃபாயிலீன், இதுதான் நீங்கள் செய்கின்ற வேலையில் நல்லது, இப்படித்தான் நீங்கள் செய்யுங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த இடத்தில் இந்த சூழ்ச்சியாளர்கள் ஒன்றை விளங்க வேண்டும், ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கத்தை எத்தி வைக்க வந்தவர்கள் நபிமார்கள், அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் அழைக்க வந்தவர்கள், அழைப்பாளிகள். இவர்கள் இந்த எதிரிகள் நெருப்பென்றால் சுடுமென்றுதான் அவர்களுக்கு தெரியும். நெருப்புக்கு சுடுகின்ற சக்தியை கொடுத்தவன் அந்த ரப்புல் ஆலமீன். அந்த ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான் தெரியுமா? பிரமாண்டமான நெருப்பு மூட்டப்படுகிறது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நெருப்பில் போடப்பட போகிறார்கள். இப்பொழுது இறைவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? குல்னா, நாங்கள் சொன்னோம், யா நாரு கூனி பர்தன் வசலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே நீ அவருக்கு குளிராகவும் சாந்தமாகவும் இப்ராஹிமுக்கு ஆகிவிடு என்று நாங்கள் கட்டளையிடுகிறோம். நெருப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சாந்தமாக மாறிவிடுகிறது. வஅராது பிஹி கைதா, என்ன செய்கிறார்கள்? இந்த நெருப்பில் போடுவதன் மூலமாக அவர்கள் சூழ்ச்சி செய்து எமது சூழ்ச்சி வென்றுவிடும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஃபஜஅல்நாஹும் அல் அஹ்சரீன், அவர்களை நாங்கள் தோல்வி அடைய வைத்து விட்டோம், அவர்களை நாங்கள் தோற்றவர்களாக நாங்கள் மாறிவிட்டோம் என்பதை இறைவன் சொல்கிறான். அதே போன்று இன்னும் ஒரு இடத்தில் இறைவன் சொல்றான், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சூழ்ச்சி செய்ய அவர்கள் நாடினார்கள், ஃபஜஅல்நாஹுமுல் அஸ்ஃபலீன், அவர்களை நாங்கள் தாழ்ந்தவர்களாக, அவர்களை நாங்கள் இழிவானவர்களாக நாங்கள் மாற்றிவிட்டோம் என்று இறைவன் சொல்கிறான். இதுதான் இறைவன் சூழ்ச்சி செய்வதென்பது, அவர்களுடைய சூழ்ச்சியை இறைவன் முறியடிப்பதென்பதுதான் இறைவனின் சூழ்ச்சி. யாருதான் என்ன சூழ்ச்சி செய்தாலும், யாருதான் எதை செய்தாலும், இறைவன் அவனுடைய மார்க்கத்தை வளர்ப்பதற்கு எதிராக யார் என்ன சூழ்ச்சி செய்தாலும் அந்த சூழ்ச்சிகள் அனைத்தையும் ரப்புல் ஆலமீன் அழித்து விடுவான், முறியடித்து விடுவான். அந்த சூழ்ச்சியை அவர்களுக்கு எதிராகவே இறைவன் மாற்றி விடுவான் என்பதை பல இடங்களிலே பதிவு செய்கிறான். இந்த நபிமார்களுடைய வரிசையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஃபிர்அவுன் சூழ்ச்சி செய்கிறான். அந்த சூழ்ச்சி எவ்வாறு மாறுகிறது? அனைத்து சூனியக்காரர்களும்
ஓரிடத்துக்கு அழைக்கப்படுகிறார்கள். அழைக்கப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அழைக்கப்படுகிறார்கள். இப்பொழுது அந்த சூனியக்காரர்கள் அவர்களுடைய அந்த சூனியத்தை வெளிப்படுத்துகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கையில் இருந்த அந்த அசாவை கீழே போடுகிறார்கள். கடைசியில் இந்த ஃபிரௌன் என்ன நினைக்கிறான், என்ன நினைத்திருப்பான், நான் இந்த சூழ்ச்சியின் மூலமாக மூசாவை வென்று விடுவேன், மூசா தோல்த்து விடுவார், தோத்து விட்டார் என்றால் இந்த தாவாவிலிருந்து அவர் நீங்கி விடுவார், யார் யாரெல்லாம் இந்த தாவாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, இந்த மூசாவின் அழைப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இதிலிருந்து விடுபட்டு விடுவார்கள், நான் வெற்றி அடைந்து விடுவேன் என்று பெருமையுடனும் ஆணவத்துடனும் அவன் அங்கே வீட்டிருக்கிறான். என்ன நடக்கிறது, யாரை வைத்து சூழ்ச்சி செய்தானோ அவர்களே இஸ்லாத்துக்கு வந்து விடுகிறார்கள். சுபஹானல்லாஹ். இதுதான் வல்லாஹு ஹைருல் மாக்கிரீன். சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களில் அல்லாஹ் மிக அழகாக சூழ்ச்சி செய்யக்கூடியவன் என்பதற்கு அழகான உதாரணத்தை நபிமார்களின் மூலமாக எமக்கு பதிவு செய்வதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தாவா களத்தில் பல சோதனைகளை சந்திக்கிறார்கள். கடைசியாக என்ன செய்யப்படுகிறார்கள், இவர்களை பிடித்து சிலுவையில் அறைந்து அவர்களை கொண்டு அவர்களுடைய தாவாவை நாங்கள் நிறுத்திவிட்டு யார் யாரெல்லாம் இந்த தாவாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் அதிலிருந்து விடுபட செய்ய வேண்டும் என்ற சூழ்ச்சியை செய்கிறார்கள். கடைசியில் என்ன வருகிறது, யார் யாரெல்லாம் அந்த சூழ்ச்சியை செய்தார்களோ அவர்களை இறைவன் இழிவானவர்களாக மாற்றி விடுகிறான். அவர்களை இறைவன் தன் பக்கம் உயர்த்தி கொண்டு அவர்களுக்கு அவர்களை சங்கைப்படுத்துகிறான். யார் யாரெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றினார்களோ அவர்களுக்கு எவ்வாறான நற்செய்தியை சொல்கிறான், வஜாயிலுல்லதீன தபவுக ஃபௌகல்லதீன கஃபரூ இலா யௌமில் கியாமா. யாரெல்லாம் நபியே ஈசாவே உங்களை பின்பற்றினார்களோ அவர்களை கியாமத்தினால் வரைக்கும் காஃபிர்களை விட நாங்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்களாக நாங்கள் மாற்றிவிடுவோம் என்பதை இறைவன் சொல்லி காட்டுகிறான். இந்த வரிசையில் எம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல சூழ்ச்சிகளை வெற்றிகரமாக அவர்கள் முறியடிக்கிறார்கள். அல்லாஹ் இந்த சூழ்ச்சிகளை முறியடிக்கிறான். எவ்வாறு, தாருன் நதுவாவில் வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக ஒரு சூழ்ச்சி செய்யப்படுகிறது. என்ன சூழ்ச்சி தெரியுமா, நபிகளாரை கொன்றுவிட வேண்டும், இந்த தாவாவை நிறுத்த வேண்டும் என்றால் நபிகளாரை கொன்றுவிட வேண்டும், கொன்றுவிட்டால் மாத்திரம்தான் இந்த தாவா நிற்கும். ஏன் தெரியுமா, இதற்கு முன்னாலெல்லாம் பல விதத்தில் சூழ்ச்சி செய்து பார்த்தார்கள், என்னென்ன விதத்திலெல்லாம் சூழ்ச்சி செய்து பார்த்தார்கள், ஆனால் தாவா நிற்பதாக இல்லை, அது நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருந்தது. கடைசி சூழ்ச்சி நபிகளாரை கொன்றுவிட வேண்டும் என்ற சூழ்ச்சி. ஆனால் இறைவன் விட்டானா, இல்லை. இந்த சூழ்ச்சியை முறியடித்து இறைவன் மிக பெரும் வெற்றியை கொடுத்தான். எவ்வாறு வெற்றி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகிறார்கள். முதல் போர் பத்ர் யுத்தம். யார் யாரெல்லாம் தாருன் நதுவாவில் வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்களோ அவர்கள் அனைவரும் கொல்லப்படுகிறார்கள். இஸ்லாம் இந்த உலகிலே அனைத்து இடங்களிலும் பரவுகிறது. மூளை முடுக்கு எந்த இடத்தில் பார்த்தாலும் முஸ்லீம்கள் இல்லை என்று கிடையாது, எல்லா இடத்திலும் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். இஸ்லாம் பரவுகிறது. இந்த அளவுக்கு இஸ்லாம் பரவியது எதன் காரணமாக, இறைவன் வல்லாஹு ஹைருல் மாக்கிரீன். இவர்கள் எவ்வளவுதான் சூழ்ச்சியை செய்தாலும், எவ்வளவுதான் திட்டங்கள் தீட்டினாலும் அல்லாஹ் இந்த சூழ்ச்சிகள் அனைத்தையும் அல்லாஹ் உடைத்து விடுவான். இந்த வரலாற்று சம்பவங்கள், நாங்கள் இந்த வரலாற்று சம்பவங்களை சாதாரணமான ஒரு வரலாறாக நாங்கள் பார்க்கக்கூடாது. சுவாரஸ்யமாக இருக்கிறது, ஒரு அழகான கதையாக இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கக்கூடாது. இந்த வரலாறுகள் அனைத்தையும் அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக ஏன் சொல்கிறான் தெரியுமா, ஏன் அதை எமக்கு சொல்லி தருகிறான் தெரியுமா, படிப்பினை பெறுவதற்காக வேண்டி. நாங்கள் யார், நாங்கள்
கயாமத்தினால் வரைக்கும் தாயிகள், கயாமத்தினால் வரைக்கும் அல்லாஹுவின் பாதையில் இருக்கின்ற அழைப்பாளிகள் நாங்கள், அல்லாஹுவின் பக்கம் நாங்கள் அழைக்கக்கூடிய அழைப்பாளிகள், சத்தியத்தை சொல்லக்கூடியவர்கள். ஆகவே நாங்கள் இந்த வரலாற்று சம்பவங்கள் அனைத்தையும் வைத்து எமக்கு வருகின்ற நெருக்கடிகள், எமக்கு முன்னால் நிற்கின்ற எதிர்ப்பு சக்திகள் இவைகள் அனைத்தையும் நாங்கள் பொறுப்படுத்த கூடாது என்பதைத்தான் இந்த வரலாற்றின் மூலமாக இறைவன் எமக்கு பதிவு செய்கிறான். நான் இறைவனின் பக்கம் அழைத்து கொண்டிருக்கிறேன். சத்தியத்தை சொல்லக்கூடிய ஒரு மனிதன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நேரத்திலே எனக்கு எதிராக பல சூழ்ச்சிகள் படையெடுத்து வரும். அந்த நேரத்தில் இந்த சூழ்ச்சிகளை பார்த்துவிட்டு, இந்த எதிர்ப்புகளை பார்த்துவிட்டு நான் ஒதுங்கிவிடக்கூடாது, நான் உட்கார்ந்து விடக்கூடாது. இது என்ன எதிர்ப்பு? நான் சத்தியத்தை தானே சொல்கிறேன். சத்தியத்தை சொல்லப்போய் இவ்வளவு எதிர்ப்பு வர வேண்டுமா? நான் எதற்காக நான் இவ்வாறு இருக்க வேண்டும் என்று ஒதுங்கிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இந்த வரலாற்று சம்பவங்களை இறைவன் பதிவு செய்து கொண்டிருக்கிறான். நாங்கள் அண்மை காலமாக நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள், அதே போன்று இமாம்கள் இவ்வாறு யார் யாரெல்லாம் சத்தியத்தை மக்களுக்கு முன் எடுத்து சொல்ல வந்தார்களோ அவர்களெல்லாம் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறார்கள், பல சூழ்ச்சிகளுக்கு உள்ளாக்கப்பட்டு தான் இருக்கிறார்கள். ஏன்? அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குர்ஆன் படைக்கப்பட்டது என்ற அந்த செய்தி அவருடைய காலத்திலே உருவெடுக்கிறது. அந்த நேரத்திலே அதற்கு எதிராக அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள். அவர்கள் சிறையிலே பல காலங்கள் வாழ்கிறார்கள். சத்தியத்தை சொன்னார்கள், அசத்தியத்தில் இருக்கக்கூடியவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள், சிறையிலே போடுகிறார்கள். இதுதான் இஸ்லாமிய தாயிகளின் வரலாறு. இது இப்படித்தான் இருக்கும். இதுதான் இந்த உலகத்தின் நியதியாக இருந்து கொண்டிருக்கிறது. தற்காலத்தில் கூட பல தாயிகள் முடக்கப்படுகிறார்கள். இஸ்லாத்திலே உண்மையை சொன்ன, உண்மையை சொல்ல வந்த எத்தனையோ தாயிகள் முடக்கப்பட்டு அவர்கள் சதி செய்யப்படுகிறார்கள். ஆனாலும் கூட அந்த சதிகள் அனைத்தையும் அல்லாஹ் முறியடிக்கிறான். அது முறியடிப்பான். அதற்காக வேண்டித்தான் இந்த நபிமார்களுடைய வரலாறுகளை எமக்கு அடுக்கடுக்காக இறைவன் எமக்கு குர்ஆனிலே பதிவு செய்து கொண்டிருக்கிறான். ஆகவே நாங்கள் தாவா களத்தில் இருக்கின்ற நேரத்திலே என்ன சதி எமக்கு முன்னால் வந்தாலும், எந்த சூழ்ச்சி எமக்கு முன்னால் வந்தாலும் நாம் எதையும் பொறுப்படுத்திவிடக் கூடாது, எதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ளக்கூடாது. தாவாவில் நாம் முன்னுரமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் மனதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நாம் இந்த சூழ்ச்சிகளை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விடயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. என்ன சொல்கிறான்? குர்ஆனை வைத்து நாங்கள் ஒன்றுபட வேண்டும், அல்லாஹுடைய கலாமை வைத்து நாங்கள் ஒன்றுபட வேண்டும். ஒன்றுபட்டு பிரிவினை இல்லாதவர்களாக, முஸ்லீம்களாக, ஒற்றுமையாக, சகோதரர்களாக நாங்கள் இருந்தால் யார் என்ன சூழ்ச்சி செய்தாலும் அந்த சூழ்ச்சியை நாங்கள் முறிவடித்து விடலாம். வலா தனாசவு ஃபதஃப்ஷலு. நீங்கள் உங்களுக்குள் நீங்கள் பல பிரச்சனைகளை போட்டுக்கொண்டு ஒற்றுமை இல்லாதவர்களாக இருந்தால் தோற்று விடுவீர்கள் என்பதையும் சொல்கிறான். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? வலா தஹாசது. நீங்கள் ஒருத்தருக்கொருத்தர் பொறாமை கொள்ள வேண்டாம். வலா தனாஜசு வலா தபாகலு வலா ததாபரு. நீங்கள் ஒருத்தருக்கொருத்தர் கோபம் வைத்துக் கொள்ள வேண்டாம். நீங்கள் பின் ஒருத்தருக்கொருத்தர் முதுகுக்கு பின்னிருந்து சூழ்ச்சி செய்து கொள்ள வேண்டாம். ஒற்றுமையை பாழாக்குகின்ற எந்த விடயத்தில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம், உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவ்வாறு நீங்கள் இருந்தால், நீங்கள் ஒற்றுமை உள்ளவர்களாக இருந்தால் யார் எந்த சூழ்ச்சி செய்தாலும் அந்த சூழ்ச்சியை நீங்களாகவே இருந்து முறியடிக்கலாம். இறைவன் அதற்கு உதவி செய்வான் என்பதை பல இடங்களில் இறைவன் பதிவு செய்கிறான். ஆகவே நாங்கள் தாவா களத்தில் இருக்கின்ற நேரத்தில் இம்மாதிரியான பிரச்சனைகள், நெருக்கடிகள் வந்துதான் ஆக வேண்டும். வரவில்லை என்று சொன்னால் நாம் செய்கின்ற தாவாவில் ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது.
நெருக்கடிகள் வரவில்லை என்று சொன்னால் நாம் எதை விளங்க வேண்டும்? நான் செய்கின்ற தாவாவில் ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது. ஆகவே இதை நாங்கள் மனதில் வைத்து நாம் இருக்கின்ற இந்த தாவாவின் பாதையில் என்ன நெருக்கடி வந்தாலும் இந்த நபிமார்களுடைய வரலாறை எமக்கு முன் நிறுத்தி நாங்கள் திடகாத்திரமாக நின்று இந்த சூழ்ச்சிகள் அனைத்தையும் முறியடித்த நல்ல இறை அழைப்பாளர்களாக வல்ல அல்லாஹ் எம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.